Hi viewers, welcome to KV Tips. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வாழைப்பூ பிரியாணி. எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வாழைப்பூ, ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்து அதில் இருக்க இதழ்களை மட்டும் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு இருக்கு. தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. புதினா கொஞ்சம், நெய் 3 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், தக்காளி 1 சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு நெய் எண்ணெய் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணுங்க. பச்சை மிளகாயை ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா இலையை ஆட் பண்ணுங்க. அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அது எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூ இதழ்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா வாழைப்பூ பிரியாணி ரெடி. இப்போ வாழைப்பூ சாப்பிட்றதுனால சக்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது, இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் குறையும். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.